Hi friends, welcome back to our channel. We will see video in the principles we follow rich. Rich is not a rich. We the stage in the principles follow panna. We follow the middle class principles. Follow so, we follow the channel. We follow the channel. I will follow the five principles. அஞ்சுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்தான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்க எல்லாரும் வந்து இந்த அஞ்சு விஷயம் நான் ஃபாலோ பண்ணனும் நினைக்கிறேன் அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பிரின்சிபல் என்னன்னா நம்ம வந்து நிஜமாவே ரிச்சா இருக்கணுமா இல்ல ரிச்சா இருக்க மாதிரி அடுத்தவங்க முன்னாடி காமிச்சுக்கணுமா இது ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு என்னன்னா நம்ம நான் நிஜமாவே ரிச்சா இருக்கணும் நினைச்சனா நான் காசு செலவு பண்ண மாட்டேன் வர்ற காசெல்லாம் சேர்த்து வைப்பேன் பணக்காரனாகணும் நினைப்பேன் ஆனா ரிச்சா இருக்க மாதிரி அடுத்த காமிச்சுக்கணும் அப்படி நினைச்சா என்ன செய்வேன் காஸ்ட்லியான Dresses வாங்கி போடுவேன் காஸ்ட்லியான கார் வாங்குவேன் காஸ்ட்லியான பொருட்கள் வாங்குவேன் ஷாப்பிங் போயிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும் இதனால நான் அடுத்தவங்கட்ட வந்து பணக்காரன் மாதிரி காமிச்சுக்கணும் அப்படினா நான் தேவையில்லாத வேலை இதெல்லாம் பாப்பேன் ஆனா நிஜமாவே நான் பணக்காரன் ஆகணும்னு நினைச்சேனா செலவு பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டே இருப்பேன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான பிரின்சிபல் நீங்க வந்து பணக்காரன ஆகணும் பணக்காரன் மாதிரி காமிச்சுக்க கூடாது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பிரின்சிபல் இரண்டாவது பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கனா Okay, நீங்க ஷாப்பிங் போகறன்னு சொல்றீங்க தேவையில்லாத பொருள் வாங்க போறன்னு சொல்றீங்க நீங்க சொல்றது ரொம்ப ஈஸி அத ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படி நீங்க நினைக்கலாம் ரெண்டு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து தேவையில்லாத பொருட்கள் வாங்காம இருக்கிறதுக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்க கையில பணம் இருக்கா இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை பண்றீங்க அந்த பொருள் வாங்குறதுக்கு உங்க கையில பணம் இருக்கான்னு பாருங்க உங்க கையில எந்தெந்த விஷயம் வாங்குறதுக்கான பணம் நீங்க வச்சிருக்கீங்களோ கையில கேஷோட போய் வாங்குனீங்கன்னா ஓகே அதாவது நீங்க உங்களுடைய மந்த்லி சேவிங்ஸ் மந்த்லி செலவுகள் எல்லாம் போக உங்க கையில பணம் இருந்தா அந்த பணத்துக்கு வந்து நீங்க பொருள் போய் வாங்குனீங்கன்னா ஓகே ஆனா நிறைய நேரத்துல என்ன ஆகும் நீங்க பணமே வந்து கையில இல்லனாலும் பரவாயில்ல நாங்க உங்களுக்கு பணம் தரோம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லயோ டியூலியோ எந்த பொருளும் நீங்க வாங்குனீங்கன்னா அது வந்து தேவையில்லாத ஷாப்பிங் சோ உங்களுடைய சேவிங் போக உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் போக உங்க கையில பணம் இருந்து நீங்க போய் அந்த ஷாப்பிங் பண்றீங்களா அப்படின்றத பாருங்க இன்னொரு விஷயம் நீங்க சில பேர் வந்து ஷாப்பிங்க்கு அடிக்டட் ஆயிருப்பாங்க மந்த்லி ஒன்ஸ் ஷாப்பிங் போனாதான் மனசு சந்தோஷமா இருக்கும் எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஷாப்பிங் போய் வெளியே ஊர் சுத்தி வந்தா மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து போர் அடிக்கும் சோ அதனால ஷாப்பிங் போறோம் அப்ப அந்த டைம்ல வந்து நம்மளை என்கேஜா வச்சுக்கணும் என்கேஜா வச்சுட்டோம்னா நம்ம ஷாப்பிங் போக மாட்டோம் அப்ப நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒன்று அந்த டைத்துல நம்ம பண்ணணும் அப்ப என்ன பண்ணலாம் நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் கூட பேசலாம் இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட் யாராவது நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி மறந்து போயிருப்போம் அவங்க கூட நம்ம வந்து பேசி நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நமக்கு நம்ம மியூசிக் கேட்கலாம் அந்த டைத்துல நம்மளுக்கு வந்து என்ன பிடிக்குமோ பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்யலாம் ஸோ ஒரு செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் இதுதான் உங்க கையில பணம் இருந்தா அந்த பொருள் உங்களுடையது கையில பணம் இல்லைன்னா எப்ப உங்களுடைய செலவு போக எக்ஸ்பென்சஸ் சாரி உங்களுடைய சேவிங்ஸ் போக செலவுகள் போக உங்க கையில பணம் வருதோ அப்பதான் அந்த பொருள் உங்களுடையது நாங்க வந்து பணம் தரோம் நீங்க சும்மா வாங்கிக்கங்க மாசம் 1000 ரூபாய் கட்டினா போதும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ இந்த குக்கர் தரோம் இந்த மிக்சி தரோம் அப்படின்லாம் சொன்னா நம்ம அதை டெம்ப்டாயி போய் வாங்கிடக்கூடாது அதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்டான பிரின்சிபல் ஸோ தேர்ட் இம்பார்ட்டண்டான பிரின்சிபல் என்னன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்க தேவையில்லாத பொருட்கள் வாங்காதீங்க இப்போ நான் தேவையான பொருட்கள் எது தேவையில்லாத பொருட்கள் எது எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க உபயோகிக்கிறத பொறுத்து தான் அது உங்களுக்கு தேவையா தேவையாதா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும் நீங்க உங்களை சுத்தி இருக்க பொருட்களை நீங்களே பாருங்க எந்தெந்த பொருள்லாம் வந்து நீங்க அதிகமாக உபயோகிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு 365 நாளில் 300 நாள் நம்ம யூஸ் பண்ற பொருளா இருக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப மஸ்டா தேவையான பொருள்னு அர்த்தம் நீங்க ஒரு வருஷத்துக்கே 1 தடவை 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பொருளா இருக்கும் அதாவது ரொம்ப கம்மியான தேவை உள்ள பொருளா இருக்கும் சோ அந்த மாதிரி பொருட்களை வாங்காதீங்க ஒரு பட்டு புடவை எடுக்கிறோம் அது வருஷத்துல நம்ம எத்தனை தடவை கட்டுறோம் அதை வந்து 15,000 20,000 போட்டு வாங்குறோம் சோ அப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு தேவையில்லாத பொருள் தான் நீங்க அந்த தேவையில்லாத பொருள் கூட கம்மியான தேவை உள்ள பொருள் கூட நீங்க வாங்கலாம் அதை எப்ப வாங்கலாம்னா நீங்க உங்க ஃபினான்ஷியல் கோல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்டேஜ்ல போய் இருப்பீங்க அந்த ஸ்டேஜ்ல போய் இருக்கும்போது அந்த கம்மியான தேவையுள்ள பொருட்களை நீங்க வாங்கி லைஃப் வந்து ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைல வந்து வாழலாம் ஆனா இப்ப நம்ம வந்து அப்கமிங் ஸ்டேஜ்ல இருக்கோம் எனக்கு வந்து 25-35 வயசு தான் ஆகுது இந்த டைத்துல
வந்து நம்ம நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண ஓடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான தேவையில்லாத பொருட்களை நம்ம வந்து வாங்கக்கூடாது. இதை வந்து மூணாவது பிரின்சிபலாக வந்து யாகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ, எந்த பொருள் அதிகமாக உபயோகிக்கிறீங்களோ அதை மட்டும் வாங்கணும். உபயோகம் கம்மியாக இருக்க பொருட்களை வந்து தவிர்த்துடணும். இதுதான் தேர்ட் பிரின்சிபல். ஃபோர்த்து பிரின்சிபல் என்னன்னா கன்சர்வேட்டிவாக இருக்கணும். கன்சர்வேட்டிவ்னா பழமையாக இருக்கணும். அதாவது நம்ம அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்களாம் வாழ்ந்த லைஃப் ஸ்டைலே நம்ம வாழணும். ஸோ அவங்க வாழ்ந்த லைஃப் ஸ்டைல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன வயசுல இருந்திருப்போம், அப்போ அந்த சின்ன வயசுல நம்ம இருந்த டைத்துலலாம் பீஸா இருந்துச்சா, பர்கர் இருந்துச்சா, ஜங்க் ஃபுட் இருந்துச்சா, ஷாப்பிங் மால்ஸ் இருந்துச்சா, தேவையில்லாத செலவுகள் ஏதாவது அவங்க பண்ணாங்களா, அவங்க எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி, இவ்வளோ நாள் இல்லை, நம்ம கண்டிப்பாக அந்த 2022லையாவது அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போலாம் வந்து நம்மளுக்கு டெய்லி வந்து கடையில் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாங்களா சாப்பாடு, இல்லை வார ஒரு நாள் சாப்பாடு கடையில் வாங்கி கொடுத்தாங்களா, இல்லை நம்ம பர்த்டே செலிப்ரேஷன்லாம் உட்காந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா, கிடையாது இல்லையா. ஓரளவுக்கு அவங்க வந்து சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்தாங்க. ஸோ அவங்க வாழ்ந்த லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் நாலாவது பிரின்சிபல். ஸோ லாஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா லாஸ்ட் பட் நாட் அட் ஆல் லீஸ்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரின்சிபல் தான். ஃபிஃப்த் இம்பார்ட்டண்டான பிரின்சிபல் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் கோல் வந்து செட் பண்ணிக்கிறோம். நானுமே கூட செட் பண்ணியிருக்கேன். நான் என்ன செட் பண்ணியிருக்கேன்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த வாரத்தில். ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணிக்கிறோம்னா ஒரு 40 வயசோ 45 வயசோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 40 வயசுலையோ 45 வயசுலையோ 50 வயசுலையோ நம்ம இப்போ என்ன ஏஜில் இருக்கோம் அப்படின்றத பொறுத்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இத்தனை வயசுக்குள்ளே வந்து நம்ம நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும். பண விஷயத்தில் நம்மளோட லைஃப் கோல் என்னவோ அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு கடன் இல்லாத லைஃப் ஸ்டைலில் வாழணும். அதை நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படின்றத பொறுத்து, குழந்தைங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படின்றத பொறுத்து நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு 40-45 வயசில் 50 வயசுக்குள்ளே அச்சீவ் பண்ணிடணும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து இத்தனை இத்தனை வயசுக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத 2022 கண்டிப்பாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நான் 45 வயசுக்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னதான் நான் நெக்ஸ்ட் வீக்கில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் வீட்டில் இருக்க வேற யாருக்குமோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.